இருக்கிறவங்களுக்கு வெளியே ஆசுபத்திரி படிக்க, வீட்டுக்குள்ளே சந்தோஷமா இருக்கும், அவங்கவுங்க வீட்டுல இருந்து நித்திரை சுகமான நித்திரை கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. நீங்க கஷ்டப்பட்டாச்சுன்னா ரேட் ஏறிட்டே இருக்கும். நம்ம சமுதாய சமுதாயம் வந்து சீர்விட்டு போயிடும், பொருளாதாரம் சீர்விட்டு போயிடும், சமுதாயம் சீர்விட்டு போயிடும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து முகக்கவசம் இல்லாம வெளியில வராதிங்க. கை கால் வந்து சோத்து போட்டு அலம்பிட்டு வீட்டுக்குள்ள போங்க. குழந்தைங்க பச்சை குழந்தைங்க இருக்க வீட்டுல குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. வயசா நம்மள மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அஜிவா அம்மான்னு அரைச்சிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அடங்கிக்கிறேன், நான் குடிக்கிற தரத குடி அப்படின்லாம். ஆனா சின்ன குழந்தைங்க சொல்லுங்க, ஈவன் ஒரு 12 வயசு பையனை நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? காய்ச்சல் வந்துடா இன்னைக்கு கொரோனா சொந்த தாக்கம் பக்கத்துல பிள்ளைய உட்கார விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 12 வயசு, நீங்க 1 வயசுல இருந்து 12 வயசு வரை உள்ள பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தா நம்மளால தாங்கிக்கிற முடியுமா? அதனால எக்காரணம் கொண்டு குழந்தைங்களை அனாவசியமா வெளியே அடுத்த வீட்டு பிள்ளைங்க கூட விளையாட விடாதீங்க, ஊர் சுத்த விடாதீங்க. டூ வீலர்ல உங்க வீட்டு பிள்ளைங்க தான் இந்த தெரு ஃபுல்லா சுத்துறாங்க, புரியுதா? போலீஸ தவிர சுத்துறதாலும் உங்க வீட்டு பிள்ளைங்க தான் சுத்துறாங்க. அவங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்க பேசி வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது அப்படியே பக்கத்துக்கு போகுது, ஒவ்வொரு வீடா ஸ்ப்ரெட் ஆகுது. தயவு செய்து இந்த மாதிரி நான் சொல்ற இந்த 3 விஷயத்தையும் கவனமா வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களா வெளியே விளையாட விடாதீங்க. உங்க வீட்டு இளைஞர்களை டூ வீலர்ல சுத்த விடாதீங்க. நீங்க இருக்க தேவையற்ற காரணங்களுக்காக வெளியே போகாதீங்க. நன்றி, வணக்கம். நாட்டு படிக்க தெரியல.